அனைவருக்கும் வணக்கம். கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் நீங்கள் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரியான இடத்துல தான் வந்திருக்கீங்க. ஃபோட்டோஷாப், கோரல்ரா, இன்டிசைன், பேஜ் மேக்கர், இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் எல்லா வீடியோக்களையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மானிட்டரில் பார்த்துட்ருக்கிற இந்த டிசைனை தான் திரும்பவும் நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு A4 சைஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு எப்படி கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அப்போது நம்ம இந்த டிசைனை வேறு மாதிரி பண்ணணும், மேட்டர்லாம் இதே தான், பட் நம்ம வேறு ஒரு டைப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவோம். நான் ஒரு A4 சைஸில் டிசைனை முதல்ல போட்டுக்கிறேன். A4 அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த பக்கம்தான் போடணும் அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம், வெர்டிகலாகவும் ரெடி பண்ணலாம். நான் வெர்டிகலாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். ஓகே, இப்போது இங்கே இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து உள்ளே வெட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா A4 சைஸ் தான் மேட்டர் பார்த்து டைப் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த லோகோ ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்கிற லோகோ நான் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் உள்ளே கொண்டு வந்து வச்சுப்போம். ஓகே, இது இண்டெக்ஸில் இருக்குது. இண்டெக்ஸில் இருக்கிறத முதல்ல RGB-ஐ மாற்றிட்டு இதையும் கொண்டு வந்து வச்சுப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெக்கான் டைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம டைப் படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. முதல்ல நான் ஒரு ஃபாண்ட்டு, நல்ல ஃபாண்ட்டை சூஸ் பண்ணோம். நம்மக்கிட்ட எப்போவுமே RGB தானே, RGB ஃபோட்டோஷாப் 7 பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கீமேனை ஆன் பண்ணிக்கிறேன். RGB முதல்ல அவங்க கொடுத்துருக்குற எல்லா மேட்டரையும் டைப் அடிச்சிடணும். ஷீபா செராமிக்ஸ். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு வேலையை வேறு ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா கட்டாயம் நமக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃபாண்ட்டு, 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இது லா வண்ணா காம்ப்ளெக்ஸ் சிங்கம் போனடி 9 அச்சுக்கட்டுத்தெரு திருப்பத்தூர் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் மூணுத்தையும் முடிச்சுட்டு ஏ, இது கொஞ்சம் அலைன்மெண்ட் கொடுக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி, இது வந்து ரைட் அலைன்மெண்ட். ஓகே, கலர் அங்கே இருக்கிற கலரை ஃபில் பண்ணிப்போம். ஓகே, இனிமேல் டைப் அடிக்கிறதுல இந்த கலரில் வரும். ஓகேங்க, இப்போது நம்ம மேட்ரு இவ்வளோதான் நமக்கு மேட்ரே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா இதை முதல்ல அழகுபடுத்தணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் KAG டைல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சேர்க்கல, அதையும் சேர்த்துருவோம். KAG டைல்ஸ், இது வந்து ஸ்விஸ் மாதிரியான ஃபாண்ட்டில் நம்ம. ஓகே, இந்த ஃபாண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, KAG அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம இங்கே எடுத்துப்போம். டெக்கான் அப்படின்ற அந்த வார்த்தையும் எடுத்து எடுத்துப்போம். நான் KAG எந்த பக்கமும் டெக்கானை இந்த பக்கமும் போட்டுக்கிறேன். முதல்ல வியூவில் போகிறேன், நியூ கைடு 10 mm. திரும்பவும் நியூ கைடில் 10 mm ஆல்டெச், ரெண்டுமே எனக்கு தெரியும் அப்படின்றனால நான் ரெண்டுத்தையும் செலெக்ஷன் பண்ணி ஒரு புது லேயரை போட்டு கலர் ஃபில் பண்ணுறேன். Ctrl-T போட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அழகாக திருப்புறேன். ஒவ்வொரு வீடியோலையுமே இதை நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். இப்போ Ctrl-A கொடுத்து மூவ் டூலில் மாற்றினா ரைட்டு பாட்டம் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கோம். எனக்கு ஆக்சுவலி இந்த சைஸு 287 அப்படின்னு தெரியும், அதனால் வந்து 277 அப்படின்னு அடித்தேன் அப்படின்னா 277 mm அடித்தேன் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும். 287 தான் வைக்கணும், 297 இருக்கும், 287 mm பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 210 போட்டு mm அடிச்சுட்டு வச்சுன்னா இங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம மேனுவலாக கூட எடுத்து போய் இதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போது முடிச்சிட்டோம். எனக்கு என்ன தேவை அப்படின்னா இது வந்து ஷிபா டைல்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தை செராமிக்ஸ் இங்கே இருக்குது, KAG டைல்ஸ் அப்படின்றத வார்த்தை ரெண்டு இங்கேயும் வச்சுட்டேன். ஓகே, டெக்கான் அப்படின்றது இந்த ஓரத்துலேயும் KAG இந்த ஓரத்துலேயும் வச்சுருக்கோம் இல்லைங்களா. டெக்கான் தேவைப்பட்டால் எனக்கு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு வார்த்தை தான் இது, இது மொத்தமாக மேட்டரை அங்கேயே முடிச்சிட்டோம். ஓகேங்களா, கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஓகே, நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குங்க.
ஒரு விஷயத்தை தவிர இந்த தொடர்புக்கு அப்படின்ற அந்த வார்த்தையை இங்கே போட்டு ஃபாண்ட்டு பெருசாக போட்டுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்பர் தான், அதனால் கொஞ்சம் பெருசு பண்ணிவிடும். இது ஒரு நல்ல ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா இது வந்து அழகாயிடும். நம்மக்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் ஃபாண்ட்டு தான் இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஃபாண்ட்ஸும் வச்சு இதை மேட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஆன்லைனில் போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா புல்லட்ஸ் அப்படின்னு மட்டும் சும்மா அடிக்கிறேன். நிறைய புல்லட்ஸ் இருக்கும் பாருங்களேன். ஆக்சுவலி இந்த புல்லட்ஸ் இல்லை, புல்லட் ஐக்கான் பிஹெச்சி அப்படின்னு போடுறேன். புல்லட் ஐக்கான்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலே என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் இது ஃபோட்டோஷாப்லேயே டீஃபால்ட்டாக கூட சிலது கிடைக்கும், அதையும் பயன்படுத்தலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர் புல்லட் ஐக்கான் அப்படின்னு வந்து போடுறேன். சின்ன சின்ன கலர்ஸ் எல்லாமே ஏதாவது வரும், அந்த மாதிரி புல்லட்ஸ் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து போட்டுக்கலாம். முதல்ல இங்கே நிறைய படங்கள் நம்ம வைக்கணும். என்னென்ன படங்கள் வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா, ஆல்ரெடி இருந்த நோட்டீஸை பார்த்துறீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி இருக்கிற இந்த நோட்டீஸை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 இவ்வளோ தான் வச்சுருக்காங்க, பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா, இதுக்கு முன்னாடி தேவைப்படுறதுக்கு நம்ம சில பேக்ரவுண்ட்ஸை ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கேன், நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். க்ரியேட்டிவாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எதையாவது ஒன்றை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது அழகாகும். ஓகேங்களா? ஓகேங்க, இவ்வளோ இருக்குது. இப்போது இதில் எதை எடுத்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் முக்கியம். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன், கடைசி கொண்டு போகிறேன், டேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் தேவையான அளவுக்கு முதல்ல சின்னது பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப பேக் கொண்டு போயிடுறேன். ஆனால் எனக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே ஒரு லேயரை போட்டு ஒயிட் கலர் ஃபில் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சி மைனஸ், அதாவது லூமினாசிட்டி இது எல்லாமே இங்கே யூஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே நான் வந்து இங்கே என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதை எடுத்துட்டு இங்கே ஒயிட்டு கூட மேலே வேணாம். இப்போது இது கீழே ஒயிட் இருக்கு இல்லைங்களா, இதை நான் 1, 2, 3, 4 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், 1, 2, 3, 4 யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைல்டாக இது வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மைல்டாக தெரியறதே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஓகே, அதே போல் வேறு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னா நம்ம இங்கேருந்து தான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கல் இருக்கு இல்லைங்களா, இதை நான் எடுத்துக்கிறேன், நிறையா இருக்குது, இதையும் இந்த இடத்துல போடுறேன். ஓகே, இதுக்கு ஒரு டிராப் ஷேடோ தரேன். ஓகேங்களா? கேஜி டைல்ஸை உள்ளே கொண்டு வரேன். இது எல்லாமே நான் எங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm தான் இந்த டிசைனே நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கலருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, ஒரு நல்ல கலர் வேறு ஏதாவது ஒரு எந்த கலர் கொடுத்தாலும் இந்த இடத்துல சப்போர்ட்டபிளாக தான் இருக்கும். நம்ம ஒரு கலரை சூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, எதனால் ஒரு ஸ்டைல்ஸ் எடுத்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, இதே போல் இதுக்கும் இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த கலர் வந்து நல்லா சப்போர்ட்டபிளாக இருக்குது. செராமிக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையில் கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே இந்த பக்கம் ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதை செலெக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே, தனியாக ஒன்று வச்சிங்களா, இதுக்கு இருக்கிற அந்த ட்ராப் ஷேடோவை எடுத்துடுறேன். கண்ட்ரோல் எம், கொஞ்சம் மேலே கீழே அடித்தோம் அப்படின்னா அது டார்க் ஆகிறதோ இல்லை ஏதோ ஒன்று தெரியும் நமக்கு. ஓகே, இப்போ டார்க் ஆகிடுச்சு, இதுக்கு ஒரு நல்ல கலரை கொடுத்துட்றோம். ஒயிட்டை கூட கொடுத்துட்டு ட்ராப் ஷேடோ அந்த எழுத்துக்கு ட்ராப் ஷேடோ தரும். ஓகேங்களா? ஓகே, ஃப்ளோர் 1, 2, 3 மூணு படங்களை தான் நம்ம வைக்கிறோம். ரொம்ப கூட யூஸ் பண்ணல, மூணே மூணு படம் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா, இந்த கைடு தேவையில்லை, அதனால் வந்து கிளியர் கைட்ஸ் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா ஃபுல் வியூ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். தொடர்புக்கு அப்படின்றத நான் இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இங்கே என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது இந்த கலருக்கு என்ன கலர் நல்லா சூஸபுளாக இருக்கும் அப்படின்னா, ப்ளூ கலர் சூஸபுளாக இருக்கும். நம்ம ப்ளூ கலரில் டெக்ஸ்ட்டை வச்சிடறோம். ஓகேங்களா? அதுக்கு ஸ்ட்ரோக்கை கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரோக் இல்லாமல் வேலை செய்கிறது கூட நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நீங்கள் வெறுமனே பிளாக் கொடுத்தா கூட ரொம்ப டீசெண்டாக தெரியும். பட் சில நேரங்களில் கஸ்டமர் பிளாக் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
இந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெட்டு தரத்துக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பர்பிள் கலரை அழகாக இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டார்க் பர்பிள் கலரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தெரியும். ஓகே, இப்போ இதுக்கு வருவோம். முதல்ல ஸ்ட்ரோக் தரேன். ஸ்ட்ரோக் ஒயிட் கலர் தான் தரணும், கொடுத்துட்டோம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இப்போது ட்ராப் ஷேடோ தரணும். ஆனால் நான் ட்ராப் ஷேடாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் சைஸை வந்து இதுக்கு பண்ணலாம். ட்ராப் ஷேடோ தரத்துக்கு தான் நான் வந்து இன்னர் க்ளோ, அவுட்டர் க்ளோ, இன்னர் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் தரேன். கொஞ்சம் சோக், கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படம் கொஞ்சம் உள்ளுக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளோர் டைல்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இங்கே போய்ட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அப்படி டிசைன் அப்படின்னு அடிக்கும். நிறைய ஃப்ளோர் டைல்ஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இங்கே பார்க்குறதுக்கு எந்த படம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அப்படின்றதில் பார்த்து இது பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தேவையில்லை, இந்த டிசைன் தேவையில்லை, இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஐடியாக்காக எடுத்து வச்சுட்டு தான். அதனால் தேவைப்படும் போது யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் இதுவே நமக்கு போதும் அப்படின்றதுனால சரியாக போச்சு. ஃப்ளோர் டைல்ஸ் இங்கே நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் ஏதாவது ஒரு ஃப்ளோர் டைல்ஸை எடுத்து அழகாங்க போடுவோம். ஓகே, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான சில டைல்ஸை தூக்கி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல போட்டுருவோம். இது தேவையில்லை. நீங்கள் பேக்ரவுண்ட் இது தான் அதை வைக்கணும் இல்லை. இப்போ இதை செலெக்ஷன் பண்ணிட்டு ஆல்ட் எஸ்எல், ஓகேங்களா, இப்போ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இது உள்ள உக்காந்துருச்சு. தேவையான அளவுக்கு சின்னது பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதுக்கு அதே ட்ராப் ஷேடோவை நம்ம கொடுத்து பார்ப்போம். ட்ராப் ஷேடோவை, இன்னர் ட்ராப் ஷேடோவை கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக என்ன பண்ண முடியும் நம்மளால். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் உள்ளுக்காக இருக்கிற மாதிரியான அந்த எஃபெக்ட் இருக்குது. நாம் இதுக்கு 6 நம்பரில் இருக்கிற அந்த எஃபெக்டை தூக்கி இதுக்கு பேஸ்ட் பண்ணுவோம். முதல்ல கரெக்டாக இருக்கும். இதுக்கு இந்த ட்ராப் ஷேடோ அப்படின்றது தேவையில்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த இன்னர் ஷேடோ அப்படின்றது நம்ம அந்த இமேஜுக்கு கொடுத்துறதுனால இதில் தேவைப்படல. அதனால் இதிலேருந்து காப்பி பண்ணி இதுக்கும் பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகேங்க, இப்போது சின்னதாக இன்னொரு விஷயம் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு சின்ன விஷயமாக இதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக்குங்க, அதில் இந்த இடத்துல வைங்க. நமக்கு இடம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இங்கே இது வைக்கிறோம். அதே போல் தான் இந்த இடத்துலையும் சின்னதாக கொஞ்சம் வச்சுருவோம். ஓகேங்களா, ரொம்ப இடம் அடைக்குது அப்படின்றதுனால நம்ம நிறைய யூஸ் பண்ணணும்னு அவசியம் எதுவும் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, டிஜிட்டல் வால் டைல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே தான் திரும்பவும் இந்த இடத்துல டிஜிட்டல் வால் டைல்ஸ் அப்படின்னு டைப் அடிப்போம். எந்த டைப்பில் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அழகாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நிறைய டிசைன் இருக்குது. அதில் எந்த டிசைன் அவங்களுக்கு சூட்டபுளாக தெரியுமோ, கொஞ்சம் இந்த மாதிரி ரூமோட ஒட்டி இருக்கிறது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால எடுத்து நம்ம இதையும் எஃபெக்டிவாக போட்டுருவோம். ஓகே, இந்த படத்துக்கு என்ன காப்பி பண்ணுமோ அதே டெக்ஸ்ட் எஃபெக்டை இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போது கரெக்டாக அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியுது. மூணாவதாக சானிட்டரி வேர் தான், அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் சானிட்டரி வேர் அப்படின்னு மட்டும் நம்ம டைப் பண்ணிப்போம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் சானிட்டரி வேர்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கஸ்டமருக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக தெரிகிற மாதிரியான சானிட்டரி வேர்ஸ் இருக்கிறத நாம் டிஸ்பிளே பண்ணி காட்டிடணும். ஓகே, இந்த மாதிரி ஏன்னா இங்கே இந்தியன் டைப் ஆஃப் வேலைங்க நடக்கும் அப்படின்றதுனால நம்ம அதுக்கு தகுந்தபடி தான் யோசிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதனால் காப்பி பண்ணி, இந்த படம் தான் இல்லை, கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அந்த படங்களையும் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த துறையில் நாம் எக்ஸ்பர்ட் கிடையாது, கஸ்டமர்ஸ் தான் இந்த தொழிலில் அவங்களுக்கான எக்ஸ்பர்டீஸாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் சில விஷயங்களை மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. ஓகே, ஓகே, இந்த படம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு இது எல்லாமே எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்றதான், இது கஸ்டமருக்கு எப்படின்றத கஸ்டமர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இந்த படத்தை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இன்னும் ரெண்டு இடம் சும்மா இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. வெதரிங் டைல்ஸ், ஹெவி டியூட்டி டைல்ஸ்ன்னு ரெண்டு டைப் இருக்குது. நம்ம சும்மா மென்ஷன் பண்ணுவோம் இந்த இடத்துல.
இப்போ பாருங்கள், நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் சரியாக தெரியல, இதுக்கு கொஞ்சம் ட்ராப் ஷேடோ கொடுப்போம், அப்போ தான் அது பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். இந்த ட்ராப் ஷேடோவை கம்மி பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி தான் கேஜி காப்பி பண்ணிக்கிட்டு கேஜிக்கும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ கேஜிக்கு அப்படியே நல்லா தெரியுது. டெக்கான் மட்டும் கொஞ்சம் தர வேண்டியது இருந்துச்சு. ஓகே, இந்த கலருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே பர்பிள் கலரை யூஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த ஒயிட் ஸ்டோக்கை கொடுத்து விட்ருவோம். ஓகே, இந்த இதுக்கு நம்ம இப்போது புல்லட் போடணும். புல்லட் நம்ம நிறைய டைப்பில் போடலாங்க. நீங்கள் வெறுமனே டைல்ஸ் அப்படின்னு மட்டும் அடிங்களேன், டிஐஎல்இஸ் டைல்ஸ். இப்போது இந்த டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் கூட நமக்கு நிறைய கிடைக்கும். இதை கூட எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அழகாக ஒரு புல்லட்டாக வச்சிடலாம். இங்கே ஏதாவது டைல்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு டிசைன். நான் வந்து இது வரைக்கும் ஒன்று எடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே. இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே வந்துருச்சு. ஆல்ட் எஸ்சிஎல் செலக்ட் பண்ணிட்டு இதை இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே திரும்பவும் கொண்டு வரேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே. இப்போது 1, 2, 3 மூணு தனித்தனியாக நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு இது தேவையில்லை, இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பாட்டம் பாட்டமாக எடுத்தாச்சு. ஓகேங்க, இப்போது நமக்கு எத்தனை கிடச்சிருக்கு மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 6, 9 கிடச்சிருக்கு. இதில் கிடைக்கிற அந்த 9 நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அழகாக வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் எதுக்குமே நம்ம வந்து வேறத்துக்கு இதுக்கு நம்ம போவே தேவையில்லை, இதையே அழகாக மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று. புல்லட் அப்படின்றதே நாம் நம்ம நினைக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான். ஓகே, திரும்பவும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத தூக்கி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நான் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னிங்கன்னா, ஒரு லைன் ஆகணும் இல்லைங்களா, மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டேன். டேபு மொத்தமாக செலக்ட் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் வந்துடும், லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வச்சுட்டேன். இப்போது எல்லாமே ஷார்ப்பாக ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற இந்த அலைன்மெண்ட்டை கொடுத்துட்டேன். இந்த வார்த்தையை நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் போல்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போது இது ஒரு டைப் நம்ம சேவ் பண்ணிப்போம், A4 நோட்டீஸ். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைனை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் முடியும். ஓகே, இதே போல் இன்னும் சில சிறப்பான வீடியோக்களை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு தாங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.